ओम हरेस्वतीराज्यपूर्णमद्वेकनाथार्य वंदे वेदांतम लक्ष्मीनाथमस्मदाचार्यपुरोहि श्रीवत्सांगसदीमाये मैत्रूयसे श्रीराज्य वैभवस्थ श्री भट्टराजेवराज आदाव स्वामी ऐराव स्वामी आरंभ श्रीराज्य वैभव मुझा सुतम ऋग्वेद मुद आरमचराज्य पद मंत्र विष्णुपुराणी लक्ष्मी सहस्रम கண்டு உலகம் நகுகரா கவயோதயந்தி ஆராம்சன்னு சீரங்கராஜமதி லக்ஷ்மீஹி ரங்கநாயக சிம்மாசனப்பட்ட ஸ்லோகம் மகாலட்சுமி அவதாரம் தானே ரங்கராஜன் அவளை மகிழ்ச்சி பட்டத்து ராணி அவள் இனி சுவயம் மதுரை அவள் என்ன பண்ணும் தானே தன் நிராட்சத்தாவே அழுத வேண்டும் பாட்டுக்கு போறாள் எனக்கு சுப்தி நல்ல அமுதமான சுப்தி தான் உன்னை பத்தி தாச்சு மாலாண்டாமரேதிகாதபத்திரே பாணிகரே நராதி
ஓராட்சிதாம் இந்த லட்சணங்கள் இருக்கு. திருப்பாதத்துல லட்சணங்கள் இருக்கும். பெருமாளுக்கு பிறகு கேட்கவே வேண்டாம். இந்த லட்சணங்கள் மனுஷன் இருந்துதான் அவன் சக்கரவர்த்தி ஆயிடுவான். இந்த லட்சம் ஒரு பொண்ணாட்டிங்களோ பெரிய சக்கரவர்த்தி ஆயிடுவான். அதனால இந்த வண்டு வண்டுடைய அடையாளங்கள், குதிரை அடையாளங்கள், யானையுடைய அடையாளங்கள், தீவத்தம், வில்வி அம்புகள், மாலைகள், குண்டலங்கள், சாமரங்கள், அங்குசம், தோமரங்கள், மத்தியம், மீன அடையாளம், சொத்திகம், வேதிகை, விசில் போன்ற விஜனகம், சங்கம், ஆதபத்திரம் குடை, சங்கம், தாமரைகள், இதெல்லாம் இருந்தால் மகாபுருஷ லட்சணம். கதாபுரங்கள் பெருமாளுக்கு பிராட்டிகள் மகாலட்சணம். ஆரீனாம் உத்தமா வதுகுண்டர் அப்பதான் முதல்ல பார்க்க ஹனுமான் செய்தி. ஆஹா, இவைதான் ராகவனுக்கு லட்சணங்களாம் பார்த்தார். இந்த சீதை தான் ராகவனுக்கு அருகமாக இருக்கக்கூடிய வழி. சுஷ்டீர வயோவருத்தம் சுஷ்ய அரிஜன லட்சணம் ராகவோ அருகதி வை தேகி தஞ்சேரி மதுதேக்ஷணா. ராமன் மாதிரியே கால லட்சணங்கள்ல ஹனுமான் பார்த்து ஆச்சரியப்படுறார். புல்யசீர வயோவருத்தம் வயசு, வயதுகள், ஒழுக்கங்கள், வருத்தங்கள், பிறப்பு, ஜென்மம், அவருக்கு எனக்கு சக்கரவர்த்திய பெண், ஒரு தசர சக்கரவர்த்திய பிள்ளை, என்ன ஒற்றுமை. இப்ப இவரு ராகவன் தான், ரகுபுரத்தை வந்தவர் தான், விஜயகுலத்தை வந்த சீதியை ராகவோதி வைதேகி. அப்படிப்பட்ட கருப்பான கண் உள்ள அருகாரங்கள் அவர் லட்சணங்கள். ராமனுக்குத்தான் இவர் பத்னியா இருக்க முடியும். அதனால எப்ப எப்படி வருவர் ராமனாவது கர்ப்பவாசம் பண்றதா நடிச்சா, இவர் யாகம் பண்ணும்போது ஜனகோடு அந்த பூமியை உழவும் போது கலத்தில் நுண்ணில உண்டான ஒரு பூமியில எனக்கு புதேஜாதா தேவமாயேவ நிர்மிதா. எப்படி மயன் விஸ்வகர்மா இவரெல்லாம் ஒரு நிர்மாணம் பண்ண, அவ்வளவு பிரமாதம், அவ மாதிரி யாரும் நிர்மாணம் பண்ண முடியாது. அவாறே நிர்மாணம் பண்ண ஒரு மாய எப்படி இருக்கும் ஒரு ஸ்ரீ? அது மாதிரி கேவாள் எனக்கு புதேஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா. ஒரு லட்சணமும் குறவில்லாத இருக்கவள் வால்மீகி சங்கேபிராமாயணத்தை சொல்லிட்டாரு. சங்கேபிராமாயணம் ராமாயண சுருக்கம். நீலபல் சங்கமது ராமடி குணங்கள்லாம் வர்ணிச்சார். தன்னைக்கு போது சீதையை சொல்றார். சொல்ல வரும்போது ஜனகஸ்தே துணைஜாதா தேவமாயேவ நிர்மிதா. அப்ப சர்வலக்ஷண சம்பன்னா வால்மீகி சொல்றார். அப்படிப்பட்டவர் நாரீனாம் உத்தமா வது. இந்த மாதிரி ஸ்ரீரத்னம் யாரும் பார்த்ததில்லை. அப்படிப்பட்டவர் சொல்றார். இது ஒரு லட்சணம் உள்ளவள் பெரிய பிராட்டி ஸ்ரீரங்கராஜ மகிழி லக்ஷ்மிஹி சொன்னார். அப்பேற்பட்டவர் கடாட்சம் போறாரா மதுரை கடாட்சி என்று அவர் கடாட்சம் போறோம். தாபத்ரயத்தில் விளக்கிடும், சீதளமாக்கிடும். வெப்பங்கள் நமக்கு எப்போ தாபத்ரயம் இருக்கும். ஆத்தியாத்மிக ஆதிபர்களின் ஆதிலையும் தாபத்ரய அறிவியல் கீதையிலும் பாசிக்காக சொல்லுவார். இந்த மூணு ஆப்பிளாதவரே கிடையாது. மீளம் தாபத்ரயம் மூன்று வெப்பங்கள் என்ன? ஆத்தியாத்மிகம் ஆதிபௌதிகம் ஆதி தெய்வீகம். ஆத்தியாத்மிகம் சரீரத்தால் ஏற்படுது ஜோரம் தலைவலி, இதெல்லாம் ஆத்தியாத்மிகம். ஆதி பௌத்திகம் மிருகம் பட்சி அவசரம் திருவிகள் இதனால வரக்கூடியது ஆதி பௌத்திகம். ஆதி தெய்வீகம் சூறாவளி காற்று சுனாமி எதிர்பாராத வருது. ஆதி பௌத்திகம் மூன்று விதமான தாபத்திரயங்களை போக்கக்கூடியவர் அந்த கடாட்சமே போதும். ஸ்ரீரங்கராஜ மகதி மதுரை கடாட்சி கடாட்சி அதேதான் சாணுப்ராதர் ஸ்ரீசுத்திர சொல்றார். தேசிகன் சாணுப்ராதர் பகிடர் தைவி சாந்திர வாசல் தைவி அம்ப சித்தைவி அமதலகரீ சத்பிரம்ம தரியைகி கர்மே தாபத்திரய விரதிதே காடசத்தம் க்ஷணம் மாம் ஆசிஞ்சன்யிரவிடம் அனகைஹி ஆத்ரஜேதாஹ கடாட்சைஹி. ஏ பிராட்டியே, தாபத்ரயத்தினாலே நாங்கள் வெப்பத்தில் அழிந்திருக்கோம். தாபத்ரய விரதிதே கர்மே அவர் சபிக்கிறோம். சாணப்ராதம் பகிடித தயைஹி நீ தயை வைக்கிறோம் இந்த காப்பாற்றத்துக்கு, தாபத்தை போக்குறது. அடிக்கடி வருது ஒன்னா ரெண்டு தாபத்திரயம் சரிக்கா வரும் இல்லை வேறு நீ வந்து போயிருக்கா. இந்த தாபத்திரயம் சாணப்ராதம் பகிடித தயைஹி தயத்தினாலே போயிடும்.
வாஸ்து குணம் உங்ககிட்ட இருக்கு, சாப்பிட எங்க இருக்கும் தாயாரே பெண்ஹி அமதலகரி பிரவாகத்துல அலை வரும், ஒரு அலை போகும் அலை போகும் நிற்காது, நேர்மையில போயிட்டே இருக்கும், அதையும் தடுத்துக்க முடியுமா? அது மாதிரி அமதலகரி அமதம் வந்தா எப்படி ஆகும், வெள்ளம் வந்தா எப்படி இருக்கும், நேர்மையில் வெள்ளம் அலைகள் பெற்று பிரார்த்தியுடைய அமிர்தமான நெருக்கமுள்ள சாதாரண அலைகள் நெருக்கமுள்ள அலைகள் வாத்தல்யா குணங்கள்லாம் அது போல தோழந்து அதோடு கூட இருக்கக்கூடிய பிரார்த்தியுடைய ஒரு கிருபியானது ஆதித்திரை அப்படின்ற தாபத்திரை எங்க போயிடும் ஆத்யாத்மிகாதி உடனே ஓடி போடாத தப்பம் கிணம்பம் அப்படியே அழுத்தி அழுத்தி இந்த மூணு தப்பம் அழுத்தரும் ஒரு கிணத்தை போயிடும் நீ திருப்ப பண்ணியான உன்னுடைய நகரி அலை யாழதத்தம் கிணம்பான் ஆகிய நிச்சன்ன திரபதி மன கைகி அசிஞ்சனம்னு நான் தெரிஞ்சு தாயார் நான் வந்தா வாடிருக்கானே பார்த்து உடனே கடாட்சம்பா தாயாரே ஒரு தீவிர கடாட்சங்களாலே குளிர்ந்த கடாட்சங்களாலே அமதமய பிரவாக கடாட்சனாலே என்னையும் நினைக்க வேண்டும் ஆத்ரேதாக அப்படியே நினைக்கணும் நினைச்சா என்ன காவல் அழிவா கிராட்சியுடைய கடாட்ச நகரி நினைச்சோன்னு அப்படியே வீரமாக்கணும் அவர் மற்றும் என்ன சொன்னார் நீர்வீழ்ச்சியில் வேற நிலத்துல கூறுகிற போது மனுஷன் தெரியக்கூடாது அப்படி இருக்கணும் அது கடாட்சி உடனடி வரது நிறைய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கின்றார் ஆத்ரேதாக அடிக்கடி தாமுப்பாக பொழுது பார்த்தா போறாரு இந்த கடாட்சம் போச்சே வச்சே போச்சே வச்சாலும் இந்த கடாட்சம் மேலே போயிடும் தானுப்பாக அடிக்கடி போயிடும் மோக்ஷாத்தி நான் மோட்சம் போப்பேன் ஆத்யாத்மிக துன்பங்கள் வரதான் வரும் மோட்சம் வரைக்கும் நீ கடாட்சம் பண்ணணும் தினம் போச்சே வச்சாலும் இருக்கணும் அதனாலே வைதி வர்ண குண கும்பன கௌரவி பாதம் போன எதிரி வைத்து விதம் விதம் எதிரி அப்படியே அழிச்சிடணும் அப்படிப்பட்ட வாதம் அப்படிப்பட்ட வாதம் வரும்போது ஜனக சபையிலே வித்வான சபையெல்லாம் கூட்டினார் ரிஷி சபையும் கூட்டினார் ஜனகன் யார் பிரம்மஜானி வசந்த பிரம்மஜானி ரொம்ப ரசிக்கிறவர் அடிப்படை சதஸ் கூட்டுவார் யார் வளர்ந்த பிரம்மஜானியோ அவர்ந்த காலட்சேபம் பண்ணவர்லாம் கூட இருக்கார் அவ்வளோ ஜனக்கோக வைதேகான்னு வேதம் ஆயிரம் பசு கொம்புலாம் பொன்னார போட்டிருக்கேன் உடம்பெல்லாம் பொன்னார போட்டிருக்கேன் இப்படி ஆயிரம் பசு யார் வசந்த பிரம்மஜானியோ சரச தேர்வாரோ அவார்டுக்காக வச்சிருக்கேன் எவ்வளோ வேலை இருக்கும் ராஜ்யாவுக்கு வந்த சதஸ்ல ஈஸ்வர கூட்டார் வாரியமே ஆரம்பிக்கல போட்டி போட ஆயிரம் பசு ஒன்று எவ்வளோ தைரியம் வரணும் ஆயிரம் பசு ஓட்டி போடாங்கன்னா ஓட்டி போடாமான் உடனே எல்லாருக்கும் வாதமே ஆரம்பிக்கல இவ்வளோ வராமல் இருந்தான் அவன் நான் யாக்கியம் கேட்க பரீட்சை பண்ணுறேன் நீ பசுலாம் ஓட்ட போட்டுருக்கேன் பிரம்மஜானியா அஸ்வரர் வந்தார் அர்த்த போகர் வந்தார் அர்த்த பாகர் புத்தி குணத்தர் வந்தார் கேள்வி கேட்கலாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார் புருஷஸ்தர் வந்தார் கஹோலர் வந்தார் உத்தாரகர் வந்தார் கார்கின்ற ஒரு ஸ்ரீ பிரம்மஜானி வந்தார் கேள்வி நல்ல கேள்வி கேட்கிறான் நிறைய கேள்வி கேட்கிறான் அர்த்தமுள்ள கேள்வி எல்லாத்தையும் பொறுமையாக பதில் சொல்லுவோம் அவளை ஓய்ந்தான் இவர் ஜெயிக்க முடியாதுன்னு அந்த கார்கியிட்ட உத்தம பிரம்மஜானி ஆ ஸ்ரீயே ஓய்ந்துட்டார் ஜங்க சபையில் அதுக்கப்புறம் ஒன்று வந்து விதத்தனம் ஒன்று வந்து ஏன் விதத்தினாலே காஞ்சி போனது ஓய்ஞ்சி போனது எஞ்சி போகிறது அந்த பேரே விதத்தில் அது யாருக்கிறது கேள்வி கேட்க ஆரம்பி இவாளே ஏற்கனவே ஒன்பது ஏழு பேர் வந்துட்டான் அதுக்கு போய் சொல்ல வேற இவ்வளோ கேள்வி கேட்குறியே நான் அவன் கேள்வி பதில் சொன்னவன் தலை ஒழிஞ்சு கொடுங்க ஜாதி வந்து அவுப்புரிசில புருஷன் யார் பரமபுருஷன் யாருண்டா முடிச்சுது உடனே தர உடஞ்சி போச்சு தரப்புனால உடனே அவள் சிஷியாலாம் உடம்ப போயிட்டு மூட்டை கட்டி எடுத்து போனாலும் கதை பெரியாரி மனசில் வருது வைகட்ச அந்த மாதிரி எதிரிகளில் எதக்கூடிய சக்தி யாக்கிற மாதிரி வரணும் அப்படிப்பட்ட வைகட்சியம் வர்ணங்கள் கும்னு சொல்ற தெருவு மெய்மை எழுத்து உணவு உணவு வர்ணங்கள் அந்த செருப்புகளாலே எல்லாம் ஒன்று போத்துறா அதனால அவ்வளவு சேர்ந்து போட்டுன்னா காலை தீட்டுன்னு கேட்கலாம் எழுத்துல சுவாரஸ்யம் இருக்கணும் வர்ண ஸ்வர மாத்ரா பலம் எல்லாம் இருக்கணும் கவி லட்சணம் இருக்கு கவினா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நாமும் கவி பண்ணேன் காலை சதரமெல்லாம் இருந்துப்பட்டு பிரயோஜனம் இல்லை விதத்தை காண்கேன் கதரமெல்லாம் இருக்கும் பிரயோஜனம் இல்லை காதை தீட்டுன்னு கேட்கணும் இன்னும் சொல்ல மாட்டானா சொல்ல மாட்டானா காலை தெரியுது மோதி அவங்க சவணத்தில் சவணம் கேட்டு கேட்கணும்
நம்ம குணங்கள் இந்த சமயத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். வேதியம்னா கவிதாசி சிம்மன் பேர் பற்றி கவிகளுக்குலாம் சிறந்தவர். எத்தனை கவிகள் இருக்கார் அவர் எழுதி யாரும் கவி எழுத முடியாது. ஐடிஓ பிரசாதங்கள் கலியிலே சிறந்தவர், தாட்சியிலே சிறந்தவர், கவிதாசிய சிங்கம். வேதங்களோட அதே மாதிரி மந்திரம் இருக்கு, அது ஸ்வரத்துக்கு தெரிஞ்சாம அர்த்தம் தெரியும். ஸ்வரம் தெரியும்னா அர்த்தம் மாறிடும். மந்திரோ ஹீனஹா ஸ்வரதோ வர்ணதோவா குருல எழுத்துக்கள் இருக்கும். அழிக்க எழுத்து, சாதாரண எழுத்து, நீண்ட எழுத்து, சிற்ப எழுத்து, மாத்திரோட எழுத்து, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து இனியா கவி பண்ணணும். கவி கதக சிம்ம கதிகம் மகாபைர வைபவம் ரகுவரிகள் தேசியமே சொல்றார். எப்பேற்பட்ட கவி செய்வான்னு கவி கதக சிம்மன் பேர் கொடுத்துருக்காரு. ராமன் பத்தி பாருங்க, இந்த லட்சியம் எப்படி இருக்குது. கவி கதக சிம்ம கதிகம் கவி பாடினா எப்படி இருக்கும், சாத்தியம் பாடினா எப்படி இருக்கும். கவி கதிக சிம்ம கதிகம் சில இருந்து கட்டோரம் ஈரத்தை பத்தி சொல்ல கட்டோரமான அந்த அந்த பதங்கள் இருக்கும், வாக்கியங்கள் இருக்கும், செய்தி இருக்கும். கட்டோர இது சுகுமார பொதுவான தன்மையும் இருக்கும் சில ஸ்லோகங்கள்ல. கட்டோர சுகுமார கும்ப அழுத்தி பதத்துடைய தீர்த்தி அவ்வளவு அழகா இருக்கும். கும்ப கம்பீரம் அதே சமயத்தில் அர்த்த கம்பீரம் இருக்கும். இதெல்லாம் பண்ணலாம் கவி. நானும் கவி பாருங்க வந்தா என்ன செய்யணும். எல்லா கவியுமே எல்லாம் பரிகாரம் பண்ணிட்டான், எல்லாம் தேசிய மாதிரிதான். காளிதாசனே பரிகாரம் பண்ணான், மகாகவியும் பேர் வருது. அப்படிப்பட்ட தேசியம் என்ன கேட்கிற பிரார்த்தனை பண்றார். ஐக்கியம் முதல்ல பிரார்த்தனை பண்றார். ஐக்கியம் கெல்வ பிரசாதம் வந்து, கெல்வ பிரசாதம் வந்தது, ஐக்கியம் பிரசாதம் வந்தது. ஐக்கிய பிரசாதத்தை சொல்லும்போது ஸ்லோகத்தை தேசியம் பிரார்த்திக்கிறார். நான் கவி பண்ண ஆரம்பிக்கிறேன். விஜம் துமே தேவ ததாஸ்பதியாக அமிர்தம் கரந்தியம் சரஸ்வதியம் சம்சதகாமதேயம் இஹம் துமே தேவ ததாஸ்வதியாக இது பெருமாளை ஹரிக்ரீவனே கடாட்சம் எனக்கு எப்பவும் வேணும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்க போறேன் நான் ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கும் போது எதாவது கேட்பாளர்கள் அவர் நான் சொல்ற ஸ்தோத்திரமானது அமிர்தமாதிரி காதல் வேணும் எனக்கு ஒரு சக்தி இல்லை யாரு கிருப வேணும் தயை என்ற அலைகள் நேர மேல விழுந்து திரும்ப வந்து ஒரு கடாட்சம் போலும் அது விழுந்து ஹைகிரீவன் அமுதம் சரந்தீம் அவர்கள் கேட்கிறவர்களுக்கு அமுதம் மாதிரி காதல வேணும். அப்பேற்பட்ட வாக்கு சரஸ்வதியும் சரஸ்வதினு வாக்குக்கு பேரு அப்பேற்பட்ட வாக்கை வாகீசனான நீரே எனக்கு அழு வேணும். காமதேனம் எதவானாலும் சொல்லட்டும் காமதேனம் அந்த மாதிரி அவனை கவி எழுதணும். நீ உண்டு பண்ணணும் பிரார்த்தனை பண்றார். இதே மாதிரி கோதாசிரியர் ஆண்டாள பிரார்த்தனை பண்ற போது தேசியம் வேண்டார். சுப்ரேயசா சவணயோகோ அவதாயமானாம் துரியாம் தொலீய மனிதோப சிந்திதானாம் கோதே துவமே வஜனவி அபிஷ்டவார்காம் வாசம் பிரசன்ன மதுராம் மம சம்விதேஹி சுப்ரேயசவணயோகோ நாம் பார்க்கிற பார்த்த உன்னுடைய நாசம் கேட்கணும். ரெண்டு காதாலையும் கேட்கணும், நீ கூட கேட்கணும். அமுதாயமானாம் எப்படி இருந்தா கேட்பார் அவர் அமிர்த மாதிரி தான் கேட்பார். அந்த வாக்கு நாளைக்கு நாம எனக்கு உண்டு பண்ண வேண்டும். நீ கோதையே ஆண்டாளே சொல்லியா அம்பதிய மனிதோபுரை செஞ்சுட்டானாம் ஸ்ரீகளுக்கு உத்தமா வருகிறேன். சாமுத்திரிகாரம் அதிகமாக இருக்கிறவர் கோதை ஆண்டாள். அவர் காலில் கொலுசு வச்சிருந்துட்டார். நாட்டுக்காரெல்லாம் கொலுசு வச்சுப்பார், கதங்கி வச்சுப்பார், பாடுவார்த்த பாடை ஆடுவான். ஆடினா அதுக்கு தகுந்த மாதிரி யாருவா பாட்டுக்கு தகுந்த மாதிரி பாவத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பரதமணி தானே இந்த நாட்டு சாஸ்திரத்தை ஏற்பட்டு கொடுத்தார். அவர் பேரே பரதம். ஏன்னா பாவராக தாளங்களை ஏற்பட்டு கொடுத்தாரே பரதர். அப்படி நாட்டியமாறவாளாம் காலில் சதங்க கட்டிப்பாள் எல்லாமே சதங்க கட்டிக்கிறார். எல்லாம் சதங்க தர்றதெல்லாம் வீட்டார் என்னதுமா நாட்டு எதிர்க்கு மாதிரி சாஸ்திரத்து தகுந்த மாதிரி பாவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அசைப்புகள் கால அசைப்புகள் அடி வைப்புகள் இருக்க வேணும். அந்த அடி வைப்புக்கு தகுந்த அந்த சடங்கை ஒளி கேட்கும் எப்படி இருக்கும். அப்ப வேணா மணி நோபதை செஞ்சுட்டான் நீ கே வாழை சொல்றேன் ஆண்டாரே நீ ஆளையே வச்சுக்கோ பெருமாள் எதிரே எப்படி இருக்கும். உன்னுடைய சதங்கை ஒளி எவ்வளோ அழகா இருக்கும். யாற்றுடைய அம்சம் நீ திவ்யமானவள் சாந்திரியாக்கம் வந்தவள் நாட்டுகளுக்கெல்லாம் தாயானவள் நீ ஆளுகா எப்படி இருக்கும். ஒரு சதன் கௌரி எப்படி கேட்கிறவாளுக்கு இருக்கும் அதே மாதிரி வாசம் பிரசன்னாம் எனக்கு நீ வாக்கை உண்டாக்க வேண்டும் அப்படி பார்த்துக்கிறார் பாருங்கள் கவிதாசிரியர் சிம்மம். அதனாலே வர்ண குணங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும்.
பட்ட சதபுத்திரகான உபாக்கியானம் ஒரே வேதம் தான், ஒரே பலம் தான். யாகம் பண்ற பட்டாவளி பிள்ளை இந்திரன் பொருட்டான், பட்டா கோபம் வருது. இந்திரனை கொல்லக்கூடிய ஒரு பூதம் உண்டாகணும் அப்படின்னு யாகம் பண்ண ஆரம்பிச்சார். இந்திரேதி கோபம் பண்ற, ஏ அஞ்சலியே பகவானே யாகபூஷனே என் பள்ளி பொன்னானே, அந்த இந்திரனை கொல்லக்கூடிய ஒருத்தன் உண்டாகணும். இந்த சத்ருவர்தஸ்வரன் ஸ்வரம் சொல்லணும், ஸ்வரத்தை அர்த்தமாக அவர் என்ன ஆகணும்னா அப்படியாவது ஸ்வரத்தை மாற்றி சொன்னார். அதனாலே என்ன அர்த்தமாச்சு, இந்த யாகத்தை உண்டாகிற புருஷன், அந்த புருஷன் சத்ருவா, அவனே சத்ருவாகணும். இந்திரன் இந்திரன் சத்ருவாகணும், இந்திரனுக்கு கொள்ளக்கூடிய சத்ருவாங்கிற அர்த்தம் போக இந்திரன் ஒரு பெரிய சத்ருவாக உண்டாகணும் அர்த்தம் உண்டு. இந்த சத்ரு ஸ்வரம் மாற்றி சொன்னார், எந்த சத்ருவான்னு சொல்லணும். அதனாலே ஸ்வரதா எழுத்து சொன்னாலும் ஸ்வரம் மாறினாலும் போயிடும். அதில் இந்திரன் எனும் சத்ரு உண்டாக வேணும் அர்த்தம் உண்டு. ஒரு பெரிய சத்ரு எங்களுக்கு எதே உண்டாகும் யாகம் பண்ணுவார், அப்படி யாக ஸ்வரத்தினாலே. அதனால ஸ்வரத்து வர்ண கும்பரம் பார்த்துக்கிறார், வர்ண குண தெளிவு மென்மை எல்லாம் இருக்கும். எழுத்து இல்லை வர்ணன எழுத்து வர்ண ஸ்வரம் அதை இருக்கணும். கும்பனம் அங்கே ரெண்டு பதவி என்ன போடுமா, அது சேர்த்து எப்படி இருக்கு, சேர்த்து வந்து இனம் மேனியன் சொல்லு, அந்த கவியில அந்த பாட்டுல எப்படி இருக்கு அந்த சேர்ப்பை அழகாக இருக்கும் காதுக்கு, அப்படி இருக்கணும் கண்டு அப்படி கேட்கறதுக்கு என்ன அழகா இருக்கு, அழகா இருக்கு என்ன சொல்லு, இன்னொரு வாட்சி சொல்லி கேட்க கேட்கற வரையும் அப்படி இருக்கிறவங்க நான் பண்ற சோத்தை உடனே அனுப்பி சேர்த்தாரு வர்ண குணங்கள். அப்படி சமஸ்தவரங்களை சொல்லிட்டே ஒண்ணும் வீரமை சொல்ல போது ஒரு ராகம், மென்மையான சிங்காரங்களை சொல்ல போவதாக இப்படிதான் இருக்கணும். கண்டு ஒரு கர்ண கோகா, இந்த கர்ணன் இந்த காதல் காதல் தொண்டி இருக்கு அப்படியே சொல்லிட மாதிரி எப்படி கேட்கலாமா கேட்கலாம். சில பேர் சொல்லுவதா எப்படா முடிக்க போறான் தீங்கிட்டு இருப்பான், போர் அடிக்கிறது எப்ப முடிக்க போறான் அப்படி சொல்லக்கூடாது, ஐயோ முடிஞ்சுட்டாரு அப்படின்னு இருக்கணும். அப்படிப்பட்ட திருப்பதி பண்ண வேண்டும் ஜயந்தி பெருமாள் பிராட்டிலே பெருமந்ததெல்லாம் கிடைக்காது போவோமா. விஷ்ணுதான் என்ன சொல்றான், பராசர விளக்கிற பெரும் பிராட்டிலே பெருமை, பிராட்டியே உன் பெருமை உன் கண் பட்டுனா என்ன ஆகும். சத்யா உடனே அவனுக்கு பலன் கிடைக்கும். சத்யா சீராட்சி சகலே குணை ஒரு அற்பமான மண் ஒரு மட்டமான புருஷன் உன் கால உன் பண் கண் பாட பட்டு போச்சு. அவங்களே ஒழுக்கமானவா தெரியுதான், எல்லாருக்கும் குணம் உள்ளவனா தெரிகிறான், பறக்காரனா தெரிகிறான், ஐஸ்வர்யம் உள்ளதா தெரிகிறான். தனீஸ்வரி எட்டு வித்யந்தே புருஷா நிர்குணாகவி, குணமே இல்லாதவங்க கூட எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்கிறார். மட்டமான கொண்டாடாளே, ஏன் காரணம் என்ன, உன்னுடைய கண்ணு புரிந்து கொஞ்சம் சாட்சியா அவன் அவன் எவ்வளவு எவ்வளவு வசதியான குஷம் தெரியுமா அப்படின்னு எவ்வளவு குணமானு தெரியுமா, எவ்வளவு சுகதம் பண்ணவன் தெரியுமா, சலன்யா என்ன குரல் தெரியுமா, வந்து இப்படிதான் மற்றவன் இப்படிதான் சொல்லுவான். மற்றமா இருந்தாலும் எவ்வளவு புத்தி செய்வான் அவனுக்கு, இப்படிதான் கொண்டாடுவான் ஒருத்தன். எவ்வளவு சூரத்தனவன் சசூரா எங்கவானாலும் பாயம் அவனுடைய செய்கை சவிக்ராந்தா யாரு என் துவம் தேவி நிரீட்சதே, யாரை நீ பார்க்கிறாயோ அனுகிரகம் பண்ணுகிறாயோ கடாட்சிக்கிறாயோ அவனுக்கு இந்த திதி எல்லாம் வரும். புஷ்பபுரந்த பராசரன் அதனாலே தாரா புத்தாதாரி தானிய தனம் அதிகம் அவத்தேதும் தாராக பத்தி புத்தாக புத்திரர்கள் அகாரக வீடு சுருத்து ஸ்நேகங்கள் ஸ்நேகிதர்கள் தானியங்கள் தனம் முதலானவர்கள் இன்னும் எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இது மகாபாக்கியம் உள்ளவரே லக்ஷ்மியே நித்தியம் உங்களுக்கு இதெல்லாம் ஏற்படும். எப்படி சுவாமியில் சத்வீக்ஷணாது உன்னுடைய கண் பார்வையினாது, ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் கண் பார்வை லக்ஷ்மியுடைய கடாட்சம் வேணும். சத்வீக்ஷணா அது இதுனாம் அவத்தேர்த்து மகாபாகே நித்தியம் சத்வீக்ஷணாம். இப்போ பிராட்டியுடைய இது வேணும், விசந்து மேலேவன் அவருடைய ஐபிஎம் கடாட்சத்தை ஆந்தாகாரத்தில் வேண்டியதாக மாறி பண்ண வேண்டியது. இப்படி இந்த சோத்தத்தாலும் பிராட்டிய கடாட்சத்தையும் தன்னுடைய எழுத்துக்கள் கவிகள் நன்றாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனா பிரார்த்தித்தான். ஏழாவது ஸ்லோகம் அதாவது சோக்கியம் சமக்யுனே லக்ஷ்மி சீரங்கராஜ மகிஷி மதுரை கடாட்சை.
வைலக்கிய வரண குணகும்பன கௌரவயரியா கண்டோல கர்ண குகராக கவயோதயம். அடுத்தது எட்டாவது ஸ்லோகம். கல்வியுடைய ரச்சனைகள் எப்படி அது நான் தகுந்து வரலாம் அப்படிதான் பார்த்துக்க போறேன். அனாத்யம் பருகுணம் பரிகிணாகி மனசக சுகாதம் சௌஹார்தம் பரிசிதமிவாசாதி கிரகணம் பரிசிதமிவ அசாபி கிரகணம் சதா நாம் சௌபிராத்ராதி நிமிஷ நிஷேவியம் சௌபிராத்ராதி அனிமிஷ நிஷேவியம் சவணயோ சமே வைஸ்தேர் மக்கியம் பருகுகய வாணி விரசிதம் ஸ்ரீஹி சம்போதனம். இது ஸ்ரீஹின்னு கூப்பிடுறேன், நான் ஸ்ரீஹின்னு கூப்பிட்டேன், அங்கராஜ வயசையும் கூப்பிட்டேன். போகிற ஸ்லோகத்தில் இந்த ஸ்ரீஹி அவரை அர்த்தம் பார்த்துவேன். அப்பேற்பட்ட ஒரு ஸ்ரீஹி ஸ்ரீபதாத்தி மகாலட்சுமி லட்சுமி தான் குறிக்கும். அனக்ராதவத்யம் என் ஸ்லோகம் இருக்க யாரும் ரசிக்க மாட்டான். தோஷங்கள் பல இருக்கவே பகுகுண பலியினாகி ஸ்லோகம்னா எல்லாராலையும் இது வரைக்கும் புது புதுசாக சொல்லணும், தேசிய மாதிரி சொல்லணும். ஒரே எழுத்து எல்லாரும் ரெண்டு வழி அதே தான், ஒரே எழுத்து தான். யமகம் யமனம் யமளம் இப்படி பலவித சித்திரபதி பண்ணக்கூடியவர் தேசிகள் மாதிரி கவிகள் எல்லாரும் பண்ண முடியாது. பகுகுணபரிணாகி கவி சாதாரணமா அகந்து எப்படி வேணாலும் பண்ண முடியும். அயக்கிய கட்டாக்க விடுவாங்க எப்படி வேணாலும் வருவது. அப்படி மனசா சௌஹார்த்தம் துகானம் இப்படி கேட்கிறவர்களுக்கு கறக்கக்கூடிய அந்த கல்வியுடைய சாமர்த்தியம் பரிசெய்வே அர்த்தம் தெரிஞ்சது ரசித்தால்தான் இன்னும் ரசிக்க போவார். அதான் அப்படி கேட்கணும் அர்த்தம் தெரியுது எல்லாத்தையும் தெரியுமா கல்வி கேட்க ஒரு பதத்தில் எத்தனையோ அர்த்தம் இருக்கும். அதாவது ககனம் ஆழ்ந்த அர்த்தங்கள் தான் இருக்கணும். அதான் சௌபிராத்ராது பதங்களை சேர்க்க அழகிருக்க நல்ல சகோதரர்கள் எப்படி இருப்பா ஒருத்தர் ஒருத்தர் அந்த பதங்கள் ஒருத்தர் கொடுத்து ஒரு ஒவ்வொரு பதமும் சேர்த்துட்டு அழுக கொடுக்கும். சௌபிராத்ரா அது சவணயோகோ அப்படி அப்படி கை அமைச்சுட்டா கேட்கல வேணா காதை பதிப்பாளா ஐயோ இன்னும் சொல்ல மாட்டாளா சொல்ல மாட்டாளா என்று செவிகளுக்கு ஒரு நிமிஷம் விடாத ஐயோ நான் கேட்டுட்டே தான் இருக்கணும் டிஸ்டர்ப் பண்ணாத வசதி அப்படி அமுதமாக இருக்கணும். வாணி விரசிதம் அது திறமை சொற்குடைய திறன் அதனாலே நான் சோகமடுறேன் பண்ண போறேன் அந்த சக்தி இதே மாதிரி சக்தி கவி சக்தி நீங்க தலைவரும் ஆனா அக்ராதாவத்தியம் இது வரைக்கும் இல்லாமல் புதுசு புதுசாக சொல்லணும் யோகமில்லாத சொல்லணும் என்று திருத்தமி பார்த்தா கூட தப்பு கருவிட முடியாது. ஒவ்வொருத்தம் பார்ப்பான் ஒரு கல்வி ஒரு சொன்னா விரும்புக்கோடா ஏதாவது தப்பு இருக்காரு திருவி திருப்பாங்க கண்டிப்பாக இருக்கக்கூடிய கண்டிப்பா இருக்கும் திருவி திரு அவசப்தமே இல்லையே. இந்த அவசப்தம் பெரியவாழ் காவியங்கள் அவங்க கண்டுபிடிச்சாராம் மாகன் பாரதி காளிதாசன் இப்படிதான் கண்டி இதுவரெல்லாம் கூட இவ்வளவு கூட தப்பு இருக்குன்னு சொல்லிட்டா எங்கேயா காட்ட முடியாது. அப்படி இருக்கணும் என்னுடைய கவி தப்பு திருவி திரு பார்த்தாலும் பண்ணக்கூடாது. ஸ்டேஷன் பிரசாரம் சமதா மாதுரியம் சுகுமாரதா அர்த்தம் வெற்றி ஒரு ஆதங்காரிகளாக சொல்லுறா கவி எப்படி இருக்கணும். ஸ்டேஷா ஒரு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் சொல்ல மாதிரி ஒரு பதம் எத்தனை பண்ணுது அது பேசுவீங்க பேசுகிற ஸ்ரேஷை ஸ்ரேலைன்னு பார்த்த தமிழில் ஸ்ரேஷா பிரசாதா அப்படியே சந்தோஷமாக இருக்கணும். ஒரு கவி சமதா சமமாக இருக்கணும் எல்லாரும் கேட்க முடியாது இருக்கணும் அர்த்தம் அதிகமாக இருக்கணும் ஆழமாக இருக்கணும். அதே மாதிரி கவி கேட்க கேட்க இனிமையாக இருக்கும் மாதோரியம் இனிமை எப்படி சொற்றொடர்களாலே இனிமை அர்த்தத்தால இனிமை கேட்க கேட்க சவண சுதன்போடு கூட இனிமை மாதுரியம் மாதுரியம் சுகுமாரதா அழகாக இருக்கணும் கெட்டப்பட கெட்டப்படாமல் இல்லாமல் கொஞ்சம் சௌக்குமாரியமாக இருக்கணும். அந்த பதங்கள் சுகுமார கம்பீரன் தேசிய சொன்னார் அர்த்த வக்தி நன்னெல்லாம் பண்ணார் எல்லாம் ஒன்றுமே புரிய சொல்லணும் காதுக்கு இனிமையா இருக்கு சப்தம் நன்னா இருக்கு தப்பு கண்டுபிடிக்கிறேன் எதை பற்றி சொல்றேன் புரியவே இல்லை அப்படின்னு கூடாது. அதாவது அர்த்தம் அர்த்தம் நன்னா தெரிவிக்கணும் அந்த கல்யாணத்துக்கு அதான் கேட்கிறேன். அவர் குணங்கள் நன்னா இருக்கணும் பரிபூர்ணமா இருக்கணும் அப்படிப்பட்ட மனசுல மனசுல கரக்கடமா இருக்கணும் மனசோ துதானாம் சௌஹார்தம் கேட்கிறாடி மனசை ஈர்க்கணும்
மனசோ சுகார்த்தம் அந்த சௌகார்த்தம் இருக்கு, கேட்கணும் 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 அப்படின்னு சந்தோஷமா கேட்கணும். அது கால தோண்டி கேட்கணும், தலைவலியையும் கேட்காம ஆசீர்வாதம் சேர்த்து தூண்டணும். அது அப்படிப்பட்ட சோபனம் ஹிருதயம் இதயத்தை எதையும் சோபனமா இருக்கு அது கடிக்க வேண்டாமா? அதனால பற்றை உங்களுக்கு பண்ணு வரா இருந்தாலும் பிராட்டியை கேட்கிறோம். ஆழ்வான் அப்படிதான் கேட்கிற ஆழ்வான் யார் சூரத்தாழ்வான் இவர்களுக்கு அகப்பனார். நடமாடும் பதஞ்சலி பதஞ்சலி ஆதிசேக அவதாரம் வியாகர சாஸ்திர நிர்மாதா அவர் பதஞ்சலி மாதிரி ஒரு முடியுமா? வியாகர சாஸ்திர கிராமர் அது சாஸ்திரம் பண்ணவர் அவர்தான். அந்த பதஞ்சலி அவர் நடமாடும் பதஞ்சலின்னு சொல்லுவாங்க சூரத்தாழ்வார். அவர் ஸ்ரீஸ்தவங்கள் பஞ்சஸ்தவங்கள் அப்படி இருக்கும். அதே மாதிரி நடமாடும் பதஞ்சலி குமார் இல்லையா பட்டர் வாழ்க்கை உடனே ஒன்றும் புரியாது. பிரசித்தமான பதம் சரளமா இருக்கணும் அந்த பதங்கள். ஆனால் அர்த்தமாக ரொம்ப ஆழமாக கம்பீரமாக ஆழமாக இருக்கணும் அர்த்தங்கள். அதனால் எல்லாரும் பொருள் வேணும் ஆழமாக இருக்கணும், சாதாரணமாகவே பொருள் வேணும். இன்னும் வித்வானங்கள் அதி வித்வான்கள் உடத்தம் இருக்கேன்னு வியாக்கியானம் வியாக்கியாட்டம் பண்ணே போவான். கீதையை கீதையை சோதனை பண்ணார் கிருஷ்ணன், ராமாஜன் பாஷ்யம் பண்ணார். அழகான வாக்கியங்களாக மதுரமான வாக்கியம் இவ்வளவுதான் இருக்கு பார்க்க வேண்டிய அதை தாத்பத்திரியை பெருசு ஆகிட்டார் தேசியன். இது அப்ப ராமாஜரத்தை இவ்வளவா அப்படி அப்பதான் தெரியுது அப்படி இருக்க வேண்டும். சவரமா இருக்கும் ராமாஜர் பாஷை பார்த்தா சின்ன குழந்தை படிக்கிறத கூட புரிஞ்சுக்கலாம். அது அவ்வளவா இருக்கு ஒரு நாலு வரி பாஷ்யத்துக்கு 40 வரி எழுதுவார் தேசியன் அர்த்தம் ஆழமான கம்பீரன் தங்கி. அதே மாதிரி சுலக்ஷண சரஸ்வதி குறிப்பிறான் அவர் அதான் சொன்னார். நம்ம அழுவார் தாமிர நதி அவதாரம் பண்ணுவோம் இல்லையா, தாமிர நதி எத்த கதமாலா மயசும் தேவன தேசத்தை தாமிரபந்த மகான்கள் அவதரிப்பார் பாரதத்தை சொல்லியிருக்கு. கிதமாலா மயஸ்வரி தாமிரபரணி நதி எத்த கண்ண தெளிவாக இருக்கும் தாமிரபரணி நதி சொல்லுவார். ஒரு மோதிரத்தை போட்டா கூட இங்கே போட தெரியுமா அவ்வளவு தெளிவா நதி தாமிர நதியாங்க. சித்தி இப்படி கேட்கவே வேண்டாம், தாமரை அவ்வளவு நல்லா இருக்கும். அது நம்மாழ்வார் அவதரித்த கஷேத்திரம் குறுகிப்பிறான். அதனாலே கடவுள் எல்லாரையும் வாழ வைக்கிறதோ தாமர பண்ண நெறிவேற்ற அவதரித்து எல்லாரையும் வாழ வைக்கிறார். கடல் பாருங்க சமுத்திர ஜலம் தானே, அது பாருங்க ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்றான் காலைகளை கேட்டு பயப்படுறான், போகிறவங்க உட்காரலாம் இங்கேயே காத்து என்ன ஆகுது போகணும் அப்படி எதிர்ப்பா சில பேர் பயப்படுறான் உள்ள போறோம். பயம் தானே சில பேர் சிறுவனா பண்றான் அந்த அந்த நீரை விழுத்துட்டு வந்து பாத்தி கட்டி காட்சி உப்பு உப்பு தயார் பண்றான். அதே சமுதிரத்தை உப்பு உப்பு தயார் பண்றான். சிறுவனா பண்றான் படகத்துல போய் நிறைய மீன்களை கொண்டு வரான் உள்ள போய் அதுவும் கடல்தான் முத்தாசை பண்றது. அப்புறம் சில பேர் என்ன பண்றான் உள்ள இருந்து சங்கங்கள் ரத்னங்கள் பவழங்கள் எல்லாம் கொண்டு வரான் அதெல்லாம் பழைக்கிறான். சில பேர் என்ன பண்றான் டிராவல் கப்பல் அந்த தேசத்துக்கு போனவா இது ஏரியோ கொண்டு சேர்க்கான். எத்தனை விதமான பிரயோஜனங்களை சமுதாயத்தினாரு அந்த மாதிரி ஒரு கல்வி அர்த்தங்கள் அப்படி இருக்கணும். நம்மாழ்வாருடைய அந்த சொற்கள் கவிகள் அப்படி இருக்கும். அதனாலே வைதக்யவர்ண குண கும்பன கௌரவைகி அந்த அழகாத ஆப்தமான அந்த வர்ணங்கள் அக்ஷரங்கள் ஸ்வரங்கள் தப்பாக இருக்கும் ஒரு வேத கவிதை அதே மாதிரி இருக்கணும். ததா நாம் சௌபிராத்ராதி ஒரு வயது ஒரு சம்பந்தம் இல்லாத இருக்கக்கூடாது. இந்த படத்துல படி இந்த படம் போட்டிருக்காரு இருக்கிறது எவ்வளவு இது பிரதர்ஸ் மாதிரி அந்த படங்கள் இருக்கணும். இப்போ கேட்ட படங்கள் அதான் சௌபிராத்ராதி சௌபிராத்ராடுனாரு பிராத்ராது போடல சண்டை போட்டு பிரதர்ஸ் அவர்ல சௌபிராத்ரா சௌபிராதகன் ஒன்னொரு ஒன்று அன்பு உள்ள சகோதரர்கள் அந்த மாதிரி படங்கள் பதானாம் சௌபிராத்ராதி அணிமிசன தேவியம் கண்ண கொண்டாத சேவிக்கணும். சவணயோகோ காதால கண்ணு விட்டாத பார்க்கணும், காதார் கண்ணு விட்டாத பார்க்கணும் அப்படி அப்படி அனுபவிக்கணும். காதால் படுகணும் ராமகிருஷ்ணா போல இருக்கணும். ராமகிருஷ்ணா தெரியாத இருக்காது தெரியாத இருப்பார்
உடன் பிறந்தவர் எப்படி இருப்பாளோ சௌபிராஸ்திரம் ஒன்று ராமகிருஷ்ணனாளுக்கு சில பேர் சௌபிராஸ்திரம் ஒன்று விபீஷன் ராமனை சொல்ல முடியுமா? சௌபிராஸ்திரம் சொல்ல முடியாது. அது வை ராம விபீஷன் அந்த மாதிரி இல்லை. ராமலட்சுமணன் போல இந்த சொற்கள் அதானாம் சௌபிராஸ்திராதி அனிமேஷ நிஷேகம் சிரவணயோகோ இருக்க வேண்டும். அப்படி நிமிஷம் ஒரு காலம் கண்ண கொடுத்து காலம் உண்டு. அப்படி இமைகளை சேவை கொண்டால் நிமிஷகோ அது மாதிரி சௌபிராதோகோ அப்படிப்பட்ட யுவாதி குண படிதாது இவர்கள் எப்படி சௌபிராதங்கள் இருப்பாரோ கர்மயோகம் கர்மனா கர்மா அர்த்தங்கள் இதெல்லாம் ஒன்னா இருப்பா வரலாம். அப்படி சிரவண யோகோ ஒவ்வொருக்கும் ரெண்டு காரணம். அதனால பதவி குறிப்பிடும் போது திவசனம் தான். இப்படி எல்லாராலும் காதாலே காதுகளாலே கேட்கப்படணும்னா சிரவண யோகம் ரெண்டு காலத்து தான் சொல்றேன். ஒரு ஒருத்தர் ரெண்டு காலத்துனா எல்லாரும் கேட்கறதும் அர்த்தம். அப்படி லட்சணத்துல வியாக்கரத்துல இடம் உண்டு. ரெண்டு பகுவச்சனமா அர்த்தம் கொள்ளலாம். பகுவதற்கு திவசனமா அர்த்தம் கொள்ளலாம். அங்க வால்மீகி சொன்னார் இந்த சௌந்தராஜன் சரணாதி பண்ணேன் மதிக்க மாட்டேன் தான் லட்சுமணன் அம்ப எடு அம்பாலே கொளுத்தி போடுறேன் சமுத்திரம்லாம் வச்சு போடும். இந்த குரங்கு எல்லாம் கால கால்களாலேயே ஓடட்டும். குரங்கு ரெண்டு கால் தானே கால்களாலேயே ஓடட்டும்னர். இந்த மாதிரி பிரயோகம் உண்டு. சாகரம் சோதகிஷ்யாமி அத்தியாமியாம் பிரபஞ்சமாக குரம்புகள்லாம் அப்படின்னார். ரெண்டு காலாக ஓடட்டும். அத்தனை குரங்குன்னா பகுதான் சொல்லணும். இப்படி பிரயோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பட்டரை போன்ற வியாக்கரணம் யார் தெரியும் யார் இருக்கா? அதனால சௌபிராஸ்திரம் அப்படி சொன்னார். அந்த செய்யா செய்யான செயலி ஸ்டைல் கவிகளுக்கு ஒரு செயல் இருக்க அது அழகாக இருக்கணும். அதுதான் விசேஷம் சொன்னான். யாம் பதா நாம் பத அந்யோ அந்ய மைத்ரி செய்யா ஒவ்வொரு பதத்துல ஒரு பதத்துல சம்பந்தம் இருக்கணும். இதுக்கு இந்த பதத்துக்கு வேற அர்த்தம் இந்த பதில் வேறு எங்களுக்கு தூரம் தூரம் போகிறாங்க. அது ஒரு செய் செய்யா அப்படின்னு வியாக்கரணம்லாம் சொன்னார். செய்யான்னு ஸ்டைல் சொல்லுவாங்க. அந்த செயலை பார்த்தாலும் இவர் பண்ணது இல்லை இவர் பண்ணது தான் கருத்து வரலாம். அவங்களுக்கு தேசிய செயல் தனி பட்டர் செயல் தனி அது செய்யா. அதனால காவியங்கள் அர்த்தங்கள்லாம் இருக்கணும். சில பேர் அழகாக பண்ணிடுவான். இன்னொருத்த கவிதை திருடி தன் கவிதை சேர்த்தலாம் பண்ணதான் இருக்கான். கவித்திரிடம் சாஸ்திரத்திரிடம் வித்யாத்திரிடம் வித்யா துவகா குரு துரோகி இதெல்லாம் பாபம் சொல்றது. அதனாலே ஆக்கட்டி அதம் பண்ணி சில பேர் கடதம் பண்ணுவார் கவிகள். அதனாலே திருபுவன விதாதுஷ கலகம் கலகம் தான் உண்டா சண்டை தான் ஒரு கவிதையை சொல்லிட்டான். அதனாலே பிராட்டியே என் கவி எப்படி தான் இருக்கணும் நான் சொல்லிட்டேன். கவிகள்லாம் எப்படி இருக்கணும் எப்படிலாம் பண்ணுவா என்ன மாதிரி எழுத்து இருக்கணும் இதெல்லாம் ஒன்று பிரார்த்திச்சிருந்தேன். அதனாலே துணை எவ முக்கியம் வா நீ விரசிதம் பகுமுகையே. அதனால பல விதமாக நான் கவிதை பண்ணணும். என்னுடைய வாக்கானது அப்படி நடனம் ஆடணும். எல்லா துறையிலும் இறங்கணும். அர்த்தவத்தாகணும் வர்ணவத்தாகணும் சொரவத்தாகணும் சொர எவ முக்கியம் வாணி நான் தான் மனுஷனாக ஒதுக்கூடாது. என்னுடைய வாணி வாக்கானது நீதான் விஜயகர அதிபதி விஜயேஸ்வரின் பேருவன் விராட்டி தான் எல்லா விதிக்கும் அதிபதி. அவதான் எல்லாத்துக்கும் அதிபதி சொன்னோம். சுவாட்சியாலே நமஹா லட்சுமி சாமி எப்படிலாம் சொல்றது பாருங்க. சுவாட்சியாலே நமஹா வாசிகாலே நமஹா பர்குதாரி நமஹா வேத மாத்திரே நமஹா ரமா வசனப்பிரியாய நமஹா பிரம்ம வித்யாய நமஹா பிரம்மம் என்பது ஸ்ரீ பிரம்மஸ்ரீயை நமஹா வேதாஸ்ரீயை நமஹா விஷ்ணு துர்காய நமஹா விஷ்ணு துர்கின்னு வருவதான். நவராத்திரி ஒன்பது நாள் பிரிப்பா சாதாரண ஜனங்கள் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி. துர்கைக்கு ஒரு மூணு நாள் லக்ஷ்மிக்கு ஒரு மூணு நாள் சரஸ்வதிக்கு மூணு நாள் பிரிப்பா. இவர்கள் அதிபதி லக்ஷ்மி லட்சுமி தான். நவராத்திரி ஸ்ரீ விஷ்ணுவான் கொண்டாடி வந்து ஒன்பது நாள் லட்சுமி தான். துர்கான்னு அவள் தான் பேர். கஷ்டங்களை கடத்தி வைப்பவள் துர்கா. அந்த துர்கா தான் நடுவில் வச்சா அவள் தான் நாயகி நவராத்திரிக்கு. அவளுடைய வேலைக்காரர்கள் தான் லட்சுமி சரஸ்வதி பார்வதி அவள்லாம் கட்டி கொண்டு போறாளாம். நவராத்திரி நாயகியா லட்சுமி ஏறினால் சொல்றது கோசம் வாழ்க்காங்க. அப்படிப்பட்டவள் தேசியம் சொல்ற ஆசம்சாரம் விசாரணைகளும் வன்மையன் எதிரோதி படைப்பில வாக்கால படைக்கிறது சிலது சில பேர் வாக்சக்தியும் படைக்கிறார். எத்ரூபங்கா புதுபுதன் சகா அந்த வாக்கரசொலி என்ன பண்றது வேதம் அனுகிரகமானது
பிராட்டி ரெக்கூடிய விபூதியில வாக்கானது சாதாரண சரஸ்வதி நம்ம சமுதாயத்து அயகிரிவன் தெரியும் சரஸ்வதி என்றவர் அயகிரியுடைய பத்ரி லட்சுமி எத்ரூபங்காதி நினைக்கிறான் பிராட்டி இந்த ருத்ரனுடைய பத்னியான பார்வதி பார்வதி பார்வதியே ருத்ரன் போகட்டும் அவளுக்கு அடங்கட்டும் அதே மாதிரி பிரம்மா சரஸ்வதி பத்னி போனவழியே அவன் போகட்டும் அப்படி மயத்தோடு மயத்திடுவாரு அதுக்கு காரணம் என்ன பிராட்டி பிராட்டி வாழ்க்கையில அனுகிரகம் பண்றா ஆசம் எத்ரூபங்கா குடுபதனா கிஞ்சரோ மேருதன்வா ருத்ரனுக்கு மேரு மேருவே இல்லவன் அப்படியேப்பட்டவன் மேருவே இல்லா வளைக்கிறவன் யாரு ருத்ரன் அவ்வளவு சக்திவான் அவன் யாரு கடிமையா போறான்னா துருபங்கா குசுபதனா பூவைய வித்யா வச்சிருக்கான் மன்மதன் அவன் போட்டான்னா பெண்களோட மயக்க மயக்க வைக்கிறான் மேருவை இல்லா உடையவன் பூவை இல்லா அவருடைய மன்மதனுக்கு அடிமையாகிறான் பார்வை போறவழியே போறான் அதே மாதிரி நெச்சா அம்மிச்சென்னு சதைக்கு இருந்திருக்கானே அவன் கௌதவ சாபத்தாரு உடம்பு கூட கண்ணு சாபம் போட்டான் அது ஆயிரம் கண்ணன்னு பேரு ஆயிரம் கண்ணாரும் இந்திராணியே பார்க்கான் லக்ஷ்மி பிராட்டியுடைய கடாட்சத்தாரு பத்மி ஏதாசியாம் பணிதசவு பிரம்மா ருத்ரன் இவரெல்லாம் பத்மிக்கு வசமாக்காளே என்ன பிராட்டியே தேசி சொல்ற உன்னுடைய கடாட்சத்தாலே அவர்கள் அனுமதி கண்டி போச்சு பாவதேசை அப்படிப்பட்டதா இருக்கிறோம் பிராட்டியுடைய கடாட்சம் சௌபிராசகரெல்லாம் சமயவ மத்தியம் வாணி விரதிதம் பகுமுகைய பலவிதமா அர்த்தத்தை சொல்லணும் பலவிதமாக நடனம் ஆடும் எனும் பத்தியமானது வாக்கியமானது பதங்களாது கர்த்தோவில் தூரியம் வாணின் எப்படி இருந்த ஒன்று ஒன்று பிரிக்க முடியுமா அர்த்தத்தையும் பலத்தையும் பிரிக்க முடியாதுங்க பராசரர் ஒரு பதத்தை எடுத்தா அது அர்த்தம் விஷ்ணு வாக்கிய அந்த பதம் இது அது பிராட்டி பிரிக்க முடியுமா பதத்தை அர்த்தம் பிரிக்க முடியும் வாகத்தி ஏதோ படத்தி அது அகிய சோதனில் எனக்கு வாக்குடைய சாமர்த்தியம் வேணும் தைரிய சோதனை இந்த பதங்கள் வரும் அர்த்தம் இது பணம்னு வா இதுன்னு பிரிக்க முடியாது வாக்கு அர்த்தம் வாக்கு அனுகிரகம் வேணும் அது வாக்கு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் அர்த்தம் உள்ளதாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடியது அர்த்தம் விஷ்ணுபுரியம் வாணி பராசரர் சொல்றார் பிராட்டியை பிரார்த்திச்சா வாக்குதம் தானாக வரும் அதே மாதிரியே பிராட்டியே பக்தர் தொலைவ மக்கியம் வாணி விரசிதம் பகுமுகே என்ன சொல்றார் சதசம் போற ஒரு அழகா சொல்றார் ஒரு சாதாரணமா சொல்றார் லோகே வனஸ்பதி பிரஸ்பதி தாரதமியம் கிளப்பினார் புறத்தாழ்வான் சொன்னார் தவத்துல கீர்த்தவர் சொல்லும்போது லோகத்துல ரெண்டு பதிகள் வனஸ்பதி பிரஸ்பதி அப்படின்னா தலைவன் தானே காட்டுல மரங்களுக்கு தலைவனாக வனஸ்பதி தேவதற்கு தலைவனாக பிருஹஸ்பதி தேவ குரு ரெண்டு ஒன்னா பதி சொல்லி மரங்கள் சொல்லிக்கான் என் பிருஹஸ்பதி நாங்கள் தான் பதி வனஸ்பதி சொல்லிதான் ஆயினாலே லோகே வனஸ்பதி தாரதமியம் வித்தியாசம் பார்க்கும்போது ரெண்டாம் மரம் மாதிரி கேட்கிற வீரர் பிருஹஸ்பதி மரம் ஒன்று அவர் ஞானம் உள்ள தேவ குரு அதனால மரம் ஒருத்தன் பிருஹஸ்பதி ஒருத்தனாக இருக்கான் ஒரே விஷயத்தை விஷயம் சொல்ல முடியுது யாருடைய விஷயம் கடாட்சத்தான வாக்கு வரும் எஸ் அக்கடாட்சம் பரிணாம உதாகரந்தி பதம் மரணாக நிற்கிறான் சொல்ல முடியல பதம் விருப்பாக சொல்றான் சொல்றான் யாருடைய கடாட்சம் பிராத்திரி கடாட்சம் பகவதி எதி யதாதி தாம் சரஸ்வதிகள் தேவிகள் எல்லாம் ஒன்னு சரஸ்வதி உனக்கு அறிவு பண்ற கைங்கிறம் பண்ணி அந்த அனுகிரகத்தை பெறார் சரஸ்வதி பகவதி இது எது ஈயதாசி எந்த சரஸ்வதி பிராட்டியுடைய தாசியோ அறிவியோ அப்படி கூட ஏறு தேவதேவ மகிழ்ச்சியும் தேவமகிழ்ச்சின்னு தேவதேவருடைய அறந்தேன் அர்த்தம் தேவதேவன்னா எல்லாரும் தேவதேவர் அற முடியாது பெருமாவுக்கு தான் தேவதேவன் தேவதேவ மகிழ்ச்சி பிராட்டி தான் கவி ஈஸ்வரன் எல்லாரும் நினைப்பா கஷ்டப்பட்டு பாஷியா உடையத்துல சர்வேஸ்வரகா போராது சர்வேஸ்வரேஸ்வரா பெருமாவுக்கு தான் அந்த பட்டம் அதனால தேவதேவ மகிழ்ச்சியும் சீமாஸ்தியாமகா புறத்தாழ்வான் அதேதான் வேண்ட சமயல் அமைக்கம் வாணி விரசிதம் பகுமுகல் அதனாலே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஜோனமகான் பொதுவாக கொண்டாடலாம் லக்ஷ்மி பிரதானம் அனுசர சக்தியாதி குணம் அக்ரேதர போத விரசிதா லோகம்
ஆதீனவசகிரீஷாம் ஸ்வயம் பிரபூதாம் பிரமாணயாமி தயாம் ஜயை நான் கொண்டாடுறேன் தேசிய தயாதேவியில் ஞாசக்தி வீதி வரங்கள்லாம் சொல்ற ஆறுபடும் சொல்றேன். என் தயாதேவியை உனக்கும் இருக்கு பெருமாளி பத்னி, அந்த சக்தி எல்லாம் பின்னாடி, சக்தி எல்லாம் பின்னாடி பின்னாடியே வருது, நீ முன்னாடி போறேன். அதே வந்து புத்தி எல்லாம் உண்டாக்குறேன், அப்பேற்பட்டு உண்டாக்கி அவன் தான் சாட்பூர்ணிய வழிபோர்றான், நீயே தான் சாட்பூர்ணிய வழிபோர்னை அந்த பெருமாளை வசப்படுத்துகிறார். சுவாதீன விஷகிரீதாம் ஸ்வயம் பிரபூதாம் பன்னிய பிரமாணமாக்குறேன் நீதான். அதனால வாசத்தவ ஜீவகி வேதம், வாக்கானது உண்மையாக இருக்க வேண்டும். அதனால வாசந்தேனம் உபாசித வாக்கு என்ற காமதேவி உபாசம் பண்ண வேண்டும். என் காமையே தம் உக்ரந்தோவின் மந்திர பாகங்கள் பிராட்டிலாம் வாக்குக்கு தேவதையின் வேதம் எல்லாம் சொல்லும். வித்யாசகாதிவந்தம் மம ஆதித்யஸ்தம் ஐக்கிய உபாசனம், அதுல சூரியன் ஐக்கியம் இருக்கான், லட்சுமியோட இருக்கான், அந்த லட்சுமி பேர் தான் வித்யான்னு பேர். வித்யான் லட்சுமியோட ஐக்கியவன் சூரியன் இருக்கான், ஐக்கிய உபாக்கியான்னு சொல்றது. வித்யாசகாதிவந்தம் தம் ஆதித்யஸ்தம் மாம் ஆதித்யன் என்று உபாசி சொல்ற உதவகமான ஹயக்கிரீவன். தேவேஜோ தேவபத்குரு உத்தரோ கோபிபோக்தா ஜானகந்த புரோதன புராதன தெரியபத்புத்போக்தா என்ற திருநாமங்கள் ஐக்கியதான் சொல்லும். சரஸ்நாமத்தை அழகாக சொன்னார் பக்கர் சரஸ்நாமத்தில். அப்படி உயர்ந்த குணங்கள் ஐக்கிய உருவாகம் என்று சொன்ன மாதிரி சரஸ்நாமத்தில் கேட்டார் காமித்தார். அப்படிப்பட்ட குணங்கள் தேவேஜகா ஒரு 9-10 குணங்கள் சொல்றார் வரிசையாக, பெருக்கு வரிசை வரிசையாக அடுக்குவார் பட்ட சரஸ்நாமத்தில். இந்த படங்கள் இந்த அவதாரத்தை சொல்றது. தேவேதகா தேவபத்து குருகு, தேவேதகா ஐந்திரியவன் வேதங்களை பயின்றான், பயணோதி தஸ்மை திருமணம் உண்டாக்கினான், வேதாம்ச பயணோதி தஸ்மை அவனை சரணாகிய பண்றேன்னு சொல்லி சுக்கிரவேத உபதேசம் சொல்லி சொல்லு. அப்படி தேவேதகா தேவையெல்லாம் ஈஸ்வரன் ஐக்கிரீவன், தேவபிருது தன்னுள்ளே தேவதையெல்லாம் அடக்கி ஆள்றவன் தேவபிருது. குருகு நல்ல ஞானத்தை உபதேசம் பண்றவன் குருகு ஐக்கிரீவன். விசுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்தான பத்ரீஷன் தயாரிதம் தேவதாம் சரண்யம் தேவம் சொன்னது தேவா அயக் யார் தேவன் தேவம் ஐக்கிரீவன் தேசிகன் அந்த தேவன் பேர் அவனுக்கு தான் பிரகாசமாக உள்ளவன் தேவன். தேவம் அதனால் சூரியல இருக்கான். தேவம் ஹயக்ரீவ மகம் பிரபத்தியே அதனை குரு உத்தரகா தாண்டி வைக்கிறவன் வினையிலேந்து உத்தரகா ஹயக்ரீவன். கோபதி வாக்குலாம் பதி, அவங்க ஹைக்ரீவ கடாட்சம் இருந்தாலும் வாக்கு விலாசம் வரும். லட்சுமி ஹைக்ரீவனுக்காக ஓரும் கோபதி கோப்தா ரகசியமாக வித்தியை உபதேசங்கள்லாம் வித்தியை தன்னுடைய வச்சிருக்கான். கோபதி வாக்குவழி ரகசியத்தை வச்சிருக்கான். ஞானகன்யா உபாசனம் பண்ணாதான் போக முடியும். விசுத்த விஜான கணஸ்வரூபம் ஞானஸ்வரூபம் விஜயானஸ்வரூபம் விஜான கணஸ்வரூபம் அப்படி கூட ஹரிகிரீவன் ஞானகன்யா புராதனா ஆதியில முதல்ல பெருமாவுக்கு சேவை சாதித்தவன் ஆதி அவதாரம் வேதத்தை காப்பாற்ற வந்த மற்ற ஹரிகிரீவன் தேசி இருக்கிற ஹரிகிரீவ மத்த ஹம்சாவதாரங்கள்ல முதலானவன் புராதனகம். புராதனம்னா பயசு, புராணம்னா பயசு, புராணம்னா என்ன புராதி நவகா வயசாக இருந்தாலும் புதுசாக சேவை சாதிக்கிறவன் அது புராணகா. சரீர பூதபிரது எல்லாரையும் தாங்கக்கூடியவன் மரியாதையும் தாங்கக்கூடியவன் கோப்தா எல்லாத்தையும் அனுபவிக்கிறவன். என்ன பெயோஸ்மை வாக்பதையேன்னு அவளுக்கு சரசனாம் சர்வ வித்யேஸ்வராய் ஒரு வீட்டில் இருக்கும் 4 வீட்டில் இருக்கும் 64 கதையெல்லாம் சொல்லும். சர்வ வித்யா எல்லா வித்தியும் வந்துட்டு அரங்கிடும். அந்த சர்வ வித்தியைக்கு இவன் தான் ஈஸ்வரன். சர்வ வித்யேஸ்வராய ஸ்வயா ஜுட்டா ஜுடமானா துருத்தான் பிருகத்வதேவ விதசே சுவீராஹான்னு உபனிஷத் மேதா சூக்தம். பிராட்டி ஏ மேதாதேவி லட்சுமி தான் ஒன்னு சேவிக்கிறோம், விஷ்ணு பக்தியான ஒன்னு சேவிக்கிறோம், விஷ்ணு பக்தியும் மகியும் தேவியும் அப்படி ஜுடமானா சேவிக்கிறதுனாலே துருத்தமான வாக்குகள் தான் நல்லது ஆகணும். நன்றாக நாங்கள் சொல்ல வேண்டும் பார்த்திட்டு அந்த சுதிவாக்கியங்கள் லக்ஷ்மி ஹயஞ்சிரியெல்லாம் சொல்லிக்க வருது. அதாவது சொன்னார் எங்கள் சொல்லிட்டாரு விராட் கடாட்சம் இருந்தால்தான் சஸ்லாக்யா உயர்ந்தவன் சகுணி குணவான்
சுகன்யா கிருபை உள்ளவன், நல்ல குலம் உள்ளவன், புத்திமான். சரஸ்வதி இத்தியாதி எல்லாம் தேவையெல்லாம் வேண்டாம், பிராட்டிடு கிருபை இருந்தால்தான் தக்குலீனா ச புத்திமான். புத்திமான் கொண்டாடுவார் சூரஹா அவன் சொல்லிட்டு சர்வதான சமர்த்தி ஓரன்னாக இத்தனை ஓரன்னா பிராட்டிடு அரங்கம் வேண்டும். விலசனம் இவ்வளவையும் ஆசம்சாரம் விசதமயனும் வாண்மையன்னு அனுபவித்தோம். எத்பூவங்காது குசுபுசனகா எல்லா தேவியர்கள் இந்திராணி சரஸ்வதி பார்வதி இவாறெல்லாம் இவாறு அடைக்கியாத கோயில் சக்தி வருது பதிகளை யாருடைய கடற்கத்தினாலே எத்பு பங்கார் அப்படி எச்சாம் நித்தியம் நயசதகி யாராலே அந்த தேசியம் முடிக்கிறார் பத்மேதாசம் பரமசிரசம் அவன் அவனுடைய கிருபையினாலே பாவதேசி பதிகி அவரெல்லாம் பதிகளை அடைக்கியாளர் சொல்லக்கூடிய இந்த எட்டாவது ஸ்லோகத்தை முடிச்சோம். எட்டாவது ஸ்லோகத்தை மறுபடியும் அனுபவிக்கலாம். ஸ்லோகம் அனாத்யம் பகுகுண பரிதாகி மனதா துவாதம் சௌகார்த்தம் பரிதுனிவ அதா விகரணம் பதானாம் சௌகாத்ராதி அனுபிதனிகேவியம் சவணயோஹோ துமேவ சீஹி மக்யம் பகுமுகய வாணி விரசதாம் பகுமுகய பலபடி பேசியவர்களும் சொல்லி பிரார்த்திக்கிறார். நீ இந்த உபநாசம் முடியது கவிதாக்கிய சிம்மாய்கள் யாரு நேற்று உதவி வேண்டியதால் வேதாந்த வருகை நம